மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத் தொகை ஒரு வாரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்கள் விவசாய சங்கங்களிடம் கலந்து ஆலோசித்து பட்ஜெட் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் தொடர் மழையின் காரணமாக அறுவடையில் பாதிக்கப்பட்ட பயிர்களின் கணக்கெடுப்பு பணி நிறைவு பெற்றுவிட்டதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கான நிவாரணத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஒரு வாரத்தில் வரவு வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு மண்டலமாக சென்று விவசாய அமைப்புகளை எல்லாம் அழைத்து உட்கார வச்சு பேசி கலந்து விவாதித்து அதற்கு பிறகு விவசாயிகளுடைய தனி பட்ஜெட் அறிவிச்சோம். அதே போல இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளுக்கு இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்படவிருக்கிறது. இப்பொழுது அதே பணியை தான், அதே முறையை தான் கடைபிடிக்கவிருக்கிறோம். எதற்காக நான் சொல்றேன் சொன்னால், ஏதோ திட்டங்கள் அறிவிச்சுட்டோம், அது நடந்ததும் என்று ஓய்வு எடுத்து நாங்கள் ஒதுங்கி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். அது எப்போது நடக்கிறது, ஏன் நடக்கவில்லை என்பதை கூர்ந்து ஆய்ந்து கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடியவன் தான் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த மு க ஸ்டாலின் என்பதை உறுதியோடு நான் சொல்ல விரும்புகிறேன். பின்னர் மன்னார்குடியில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய பேருந்து நிலைய பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். சர்வதேச தரத்தில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதற்கான வரைபடத்தையும் அவர் ஆய்வு செய்தார்.